ஹாய், ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் புகழ் முகின் ராவ் அவர்களுடைய முதல் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட பேர் வெற்றியும் இந்த திரைப்படம் ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் கூட உதவியாளராக பணியாற்றிய வெப்பம் திரைப்படத்தை இயக்கிய அஞ்சலி அலிகான் அப்படிங்கிறவங்க இயக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து முகினுக்கு இணையாக 2018 இந்திய நாளையாக தேர்வு செய்யப்பட்ட அனு கிருத்திஸ் அப்படிங்கிறவங்க வந்து நடிக்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் வந்து கிஷோர் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை ஸ்ரீதி நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க. முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க வந்து அதோட தலைமை வகிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு இசை வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ்கோ பிரசனா வந்து இசை அமைக்கிறாங்க. படத்தொகுப்பாக ஆண்டர்சன் அவர்கள் வந்து படத்தொகுப்பாக பணியாற்றாங்க. ஸோ இந்த திரைப்படம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அலிகான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அவங்களுடைய கனவு திரைப்படமாக, இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் அவங்க அம்மாவோடைய இலக்கை எப்படி அடையலாம், ஸோ அவங்க படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தோட கதை இருக்குமா. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் வந்து முகின் ராவ் அவர்களை வந்து தேர்வு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதே போல் அவர் மிகச்சிறந்த குணம் உடையவர். ஸோ அதனாலே நாங்கள் அவர் தேர்வு செஞ்சுருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக விஜய் தேவரகோண்டா அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தோட அப்டேட்டும் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்கக்கூடிய சுகுமார் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ சுகுமார் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கிறாங்க. சுகுமார் அவர்கள் தற்போது வந்து புஷ்பா அப்படிங்கிற அல்லு அர்ஜுன் திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுகுமார் அவர்கள் வந்து இந்த திரைப்படம் விஜய் தேவரகொண்டாவோட இணைஞ்சு 2022 தான் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க கோதர்ன் சிலாக செட்டி வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட மற்ற அப்டேட் கூடிய விரைவாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தற்போது விஜய் தேவரகொண்டா ரசிகர்கள் மிகப்பெரிய வரையிலிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படம் இந்திய பேன் இண்டியா மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்து அதிலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழையும் வந்து ரிலீஸ் ஆகும், அதே போல் ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படிங்கிற லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அடுத்தபடியாக நம்ம சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மாநாடு மற்றும் மாஃபியா தமிழ் ரீமேக் இந்த ரெண்டு திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். லாக்டவுன் காரணமாக இந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங் வந்து நின்றுருக்கு. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுடைய அடுத்த திரைப்படம் மற்றும் சிம்பு அவர்கள் வந்து உடம்பு வந்து வேறு லெவலில் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு அப்டேட் வந்து இணையத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம சுசீந்திரன் அவர்கள் கூட ஒரு பக்கா கிராமத்து சப்ஜெக்ட் வந்து படம் பண்ண போகிறாராம். ஸோ சுசீந்திரன் அவர்கள் வந்து இந்த படத்தை குறுகிய நாட்கள் எப்படியும் ஒரு 90 நாட்களில் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும், இது முழுக்க முழுக்க கிராமத்தை சம்மந்தப்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்பு அவர்களும் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. மேலும் சுசீந்திரன் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்தோட மற்ற அப்டேட்லாம் வந்து கூடிய விரைவாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கொரோனா வெறும் 3 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 75 kg வந்து குறைச்சிருக்காரா. ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி 100 கிலோவுக்கு மேலே வந்து அவர் உடல் எடை இருந்துச்சா, தற்போது 75 கிலோ தான் இருக்காரா. ஸோ வேறு லெவலில் பழைய சிம்புவை தற்போது தோற்றம் அளிக்கிறாரா. தற்போது வந்து கேரளாவில் வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சிகிச்சை எடுத்து வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி, மாநாடு திரைப்படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து இந்த சுசீந்திரன் திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த திரைப்படத்தோட அப்டேட் வேறு என்ன வருது அப்படின்ட்டு. அடுத்தபடியாக நம்ம வலிமை திரைப்படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்காரு கார்த்திகேயா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வலிமை படத்தை பற்றி வந்து பேசுகிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா வலிமை திரைப்படம் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், அந்த மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் இருக்குது. ஸோ அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், கதையும் வந்து ஒரு வேறு லெவல் கதையாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வலிமை திரைப்படத்தோட அப்டேட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காத்திருந்த தல ரசிகர்களுக்கு, ஸோ இவர் சொன்ன இந்த வார்த்தையோட தற்போது வந்து அப்டேட்டாக நினச்சிருந்து அஜித் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வலிமை திரைப்படத்துக்கு எவ்வளோ இகராக வெயிட் பண்ணுறீங்க, மற்றும் சிம்பு அவர்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி பல திரைப்படங்களை வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஸோ முகின் ராவ் மற்றும் விஜய் தேவரகொண்டா அடுத்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.